வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கோம், அடுத்துக்கு ஒரு லெமன் எடுத்துருக்கோம். இவ்வளோ லெமன் தேவையில்ல. இந்த லெமனில் ஒரு வந்து கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் அந்த தோலோடு எடுத்து அரைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, இதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டுகள் மட்டும் போதும். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, ஒரு ரெண்டு கருவேப்பிலை, அதாவது ரெண்டு கொத்து கருவேப்பிலையே எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக தேவைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இவ்வளவு தான். இந்த ஜூஸ் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் நம்ம இந்த லெமனை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கால் லெமன் வந்து இந்த மாதிரி தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த தோல் கொட்டை இதோடு அதை சேர்த்து எடுத்துக்கணும். அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நெல்லிக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு போதும்னு சொன்னோம், நம்ம அதையும் கட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். வேணும்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்தா ஜூஸ். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி ஜூஸ் எடுத்து அதில் தண்ணி கலந்தாச்சு. நீங்கள் வேணால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ இப்படியே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸஸ் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஹெல்த்தி. ஃபோலிக் அசைடு குறைவாக இருக்கிறவங்க, ஃபோலிக் அசைடு அதிகமாக உடம்புல சேரும், முடி வளர உதவியாக இருக்கும், நல்ல மூளை வளர்ச்சி. இது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே, குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஜூஸை நீங்கள், இதை வந்து வடிகட்டாமலே நான் வச்சுருக்கேன், வடிகட்டியும் நீங்கள் குடிக்கலாம். எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.